காலிஃப்ளவர் சில்லி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ். சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவர் அரை கிலோ, அதுக்கு கால் கப் அளவு மைதா சேர்த்துக்கிட்டேன். கூடவே கால் கப் அளவு சோளா மாவு, அதாவது கார்ன்ஃப்ளோர். ருசிக்கு ஏற்ப உப்பு நான் இங்கே 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள், இது கூடவே நான் தனியாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு கலந்துருந்தேன் இந்த பொடி, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 2.5 டீஸ்பூன், உங்கள் சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து முதல் பொடிகளெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகும் வர ஒரு தடவை கலந்துட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து இப்படி மேலே பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. இது ஊறத்துக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் இப்போ காய்ஞ்சிருச்சு, ஒன்று ஒன்று எடுத்து பொறுமையாக அதில் சேர்த்துக்கோங்க. சூடான எண்ணெயில் எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டி வைக்க வேண்டாம், 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தீ மிதமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க, அப்போதான் ஈவனாக பொரியும். மசாலா எல்லாம் எதுவுமே ஊதுறாதுங்க, பயப்பட வேண்டாம். நீங்கள் பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா 5 நிமிஷம் ஆகும், சின்னதாக போட்டிங்கன்னா 3-4 நிமிஷத்துலேயே இது நல்லா பொன்னிறமாயிடும். பார்த்திங்கனாவே தெரியும் ஓரளவுக்கு பபிள்ஸ் அடங்கினதும் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். மசாலா எதுவும் உதிரவே இல்லை, பார்த்திங்கனாவே தெரியும் ஆயிலை. சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சு 5 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.